Hello viewers, welcome to Mukukumanam Nakukurusi channel. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் ஃப்ரை பார்க்கலாங்க. இது நம்ம தோசைக்கு கூட ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா தோசை பண்ணும்போது உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணிப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த வாழைக்காய் கூட வச்சு சாப்பிடலாம். உருளைக்கிழங்கு ஸ்டைலில் வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா, வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன், நல்லா கொதிக்குது. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது மாதிரி பச்சை வாழைக்காய் எடுத்துட்டு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு, இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, வாழைக்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினது இது மாதிரி தோல் சீவிக்கலாம், மேலே இருக்கும் இல்லையா அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தோலெல்லாம் சீவி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த காயை வந்துட்டு நம்ம மெலிஸ் மெலிஸாக பீஸ் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சின்ன பீஸாக அரிஞ்சிக்கிட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஃப்ரை. இப்போ கடாய் வச்சுக்கிட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன், எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்துட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சோம்பு, கடுகு போட்டுக்கலாம். தாளிப்பு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு மெலிசாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் பூண்டு நல்லா இது மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு விழுது கூட போட்டுக்கலாம், ஆனால் எனக்கு இந்த பூண்டு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுட்டுக்கிற வாழைக்காய் போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய்க்கு வந்துட்டு எல்லாம் மசாலா பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃப்ரையாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சுட சுட நம்ம வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஓகே வீவர்ஸ், பாய்.